हाई फ्रेंड्स वेलकम टू कल्वि सेवे इनकी वीडियो ना पाकपोना भारतिदासन पल्ले कल एम फिल एक्साम नोटिफिकेशन विटर अम्ब पाकपर वांग पारवल काणवेन्द्र आनेपड़ आयवियल नेर पुद ने रेडी पत्नी इवतीवियल पर्व निल मानव मानवीय தேர்வு நெறியாளர் அலுவலகத்தின் சிறப்பு அனுமதி பெற்ற மாணவ மாணவியர்கள் டிசம்பர் மாதம் 2020 தேர்வுகள் அந்தந்த கல்லூரிகளில் ஆன்லைன் ஆஃப்லைன் பிளெண்டட் மோட் வகையில் கீழ்காணும் கால அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளவாறு நடைபெறும் என தெரிவிக்கலாகிறது. ஆய்வில் நிறைஞ்ச டிசம்பர் 2020 தேர்வு கால அட்டவணை ஆய்வில் நிறைஞ்ச பகுதி நேர மாணவர்களின் பூர்த்தி செய்யப்பட்ட தேர்வு விண்ணப்பங்கள் கல்லூரி முதல்வரின் கையொப்பத்துடன் அனைத்து மாணவர்களுக்கான மொத்த கட்டணத்துடன் இணையதளம் வழியாகவும் நிலுவைத்தால் எழுதும் மாணவர்கள் மற்றும் சிறப்பு அனுமதி எழுத்து தேர்வு எழுதும் மாணவர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட தேர்வு விண்ணப்பங்கள் கல்லூரி முதல்வரின் கையொப்பத்துடன் கல்லூரி மூலமாக தேர்வு நெறியாளர் அலுவலகத்திற்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தேர்வு விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டிய காலக்கெடு விவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்டத்தொகையின்றி தேர்வு கட்டணமும் பூர்த்தி செய்யப்பட்ட தேர்வு விண்ணப்பங்களும் மாணவர்களிடமிருந்து பெறுவதற்கு கடைசி நாள் 9/11/2020. தண்டத்தொகையுடன் தேர்வு கட்டணமும் பூர்த்தி செய்யப்பட்ட தேர்வு விண்ணப்பங்களும் மாணவர்களிடமிருந்து பெறுவதற்கு கடைசி நாள் 21/11/2020. பெனால்ட்டியோடது வித் அப்ளிகபிள் ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இரு வகையிலும் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் கல்லூரி வாயிலாக பல்கலைக்கழகத்திற்கு வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 26/11/2020. பூர்த்தி செய்யப்பட்ட தேர்வு விண்ணப்பங்கள் அனைத்தும் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 26/11/2020 சொல்லியிருக்காங்க. தேர்வு கட்டண விவரம் தேர்வு விண்ணப்ப பரிசீலனை கட்டணம் ₹50, எழுத்து தேர்வு கட்டணம் ₹2000, தாள் ஒன்றிற்கு 500 போல், மதிப்பெண் சான்றிதழ் கட்டணம் ₹100, மொத்தம் ₹2150. நிலுவைத்தால் மற்றும் சிறப்பு அனுமதி பெற்ற மாணவர்கள் ஆய்வில் நிறைஞ்ச தேர்வு விண்ணப்பத்தினை பல்கலைக்கழக இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து டவுன்லோட் எம்ஃபில் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி வெப்சைட் bdu.ac.in பூர்த்தி செய்து உரிய தேர்வு கட்டணத்தை ஆன்லைன் மூலமாக மட்டும் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.